Mathematics la rational and irrational numbers la simplifying expressions by rationalizing the denominator of a fraction illa moonu type irukku innikku nama first type paakaporum when the denominator is a monomial irrational number idha paakaporum first vandu denominator la vandu oru irrational number present a irukum for example ipa 1 by a to the power 1 by n nu irukku nichukonga ipa idha enna pannanona நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும் எப்படி மல்டிப்ளை பண்ணோம் ஏ டு த பவர் ஒன் மைனஸ் ஒன் பை என்னால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும் இதுதான் இதோடைய மெத்தட் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன வருதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம் ஒன் பை ரூட் செவன் சரியா இப்போ நம்ம என்ன சொன்னோம் ஒன் பை ரூட் செவன் இதை வந்து ஃபஸ்ட்டு செவன் டு த பவர் ஹாஃப்னு மாற்றிக்கோங்க ரூட்னா அதோடய வேல்யூ ஹாஃப் ஸோ செவன் டு த பவர் ஹாஃப் நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னேன் ஏ டு த பவர் ஒன் மைனஸ் ஒன் பை என் பை ஏ டு த பவர் ஒன் மைனஸ் ஒன் பை என்னால் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ செவன் டு த பவர் ஒன் மைனஸ் ஒன் பை டூ டிவைடட் பை செவன் டு த பவர் ஒன் மைனஸ் ஒன் பை டூ ஒன் மைனஸ் ஹாஃப் நமக்கு என்னென்னு தெரியும் ஒன் மைனஸ் ஹாஃப் வந்து என்னது நமக்கு ஹாஃப் ஸோ செவன் டு த பவர் ஹாஃப் டிவைடட் பை செவன் டு த பவர் ஹாஃப் ஹாஃப்னா ரூட் சரி அப்போ ஒன் பை ரூட் செவன் இன்ட்டு ரூட் செவன் பை ரூட் செவன் இந்த ஒரு ப்ராப்ளம் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு அடுத்த ப்ராப்ளம்னா ஈஸியாக புரியும் ஏ டேரெக்டாக ரூட் செவன் பை ரூட் செவனால் மல்டிப்ளை பண்ணலாமே அப்படின்னு தோணும் ரூட்னா வெறும் ரூட் மட்டும் இருந்ததுன்னா ப்ராப்ளம் கிடையாது டேரெக்டாக ரூட்டால் ரூட் அலையே மல்டிப்ளை பண்ணிக்கலாமே இல்லையே நியூமரேட்லேயும் டினாமினேட்லேயும் ரூட் இல்லாமல் க்யூப் ரூட்டு ஃபோர் ரூட்டு ஃபைவ் ரூட்டெல்லாம் இருந்ததுன்னா இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும் அதனால் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம ரைட் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் இன்ட்டு ரூட் செவன் ரூட் செவன் டிவைடட் பை ரூட் செவன் இன்ட்டு ரூட் செவன் செவன் ரைட் இப்போ ஆன்சர் ஒன் பை செவன் ரூட் செவன் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் செகண்ட் ப்ராப்ளம் ஒன் பை க்யூப் ரூட் ஆஃப் ஃபோர் ரைட் அப்போ நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ணணும் ஒன் பை ஃபோர் டு த பவர் க்யூப் ரூட் என்ன அர்த்தம் ஒன் பை த்ரீ இப்போ நியூமரேட்லேயும் டினாமினேட்லேயும் நம்ம என்ன பண்ணணும் ஃபோர் டு த பவர் ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணணும் ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் பை ஃபோர் ஒன் பை த்ரீ இன்ச்சு ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ எல்சிஎம் த்ரீ எடுத்துட்டோம்னா இங்கே த்ரீ வந்துடும் த்ரீ மைனஸ் ஒன் டூ அப்போ டூ பை த்ரீ பை ஃபோர் டு த பவர் டூ பை த்ரீ இட் இஸ் ஈக்குவல் டு ஒன் இன்ட்டு ஃபோர் டு த பவர் ரூட் பை த்ரீ ஃபோர் டிவைடட் பை பேஸ் ரெண்டு சேமாக இருந்துச்சுன்னா பவர்ஸ் ரெண்டு என்ன பண்ணிக்கணும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் இப்போ ஃபோர் டு த பவர் ஒன் பை த்ரீ ப்ளஸ் டூ பை த்ரீ இப்போ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு ஃபோர் டு த பவர் த்ரீ பை த்ரீ த்ரீ பை த்ரீனா ஒன்று ஸோ ஆன்சர் ஃபோர் டு த பவர் டூ பை த்ரீ டிவைடட் பை ஃபோர் இட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஃபோர் ஸ்கொயர் டு த பவர் ஒன் பை த்ரீ டிவைடட் பை ஃபோர்னு இதை எழுதிக்கலாம் சரியா இப்போ ஃபோர் ஸ்கொயர்னா சிக்ஸ்டீன் டு த பவர் ஒன் பை த்ரீ டிவைடட் பை ஃபோர் இட் இஸ் ஈக்குவல் டு க்யூப் ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் பை ஃபோர் இப்போ தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் ஒன் பை க்யூப் ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு ஃபோர் ரூட் ஆஃப் பி இன்ட்டு ஃபைவ் ரூட் ஆஃப் சி ஸோ நான் சொன்னபடி என்ன பண்ணணும் மேலையும் கீழையும் இப்போ மல்டிப்ளை பண்ணணும் நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் இது என்ன மீனிங் ஏ டு த பவர் ஒன் பை த்ரீ அப்போ ஏ டு த பவர் ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு பி டு த பவர் ஒன் மைனஸ் ஒன் பை ஃபோர் இன்ட்டு சி டு த பவர் ஒன் மைனஸ் ஒன் பை ஃபைவ் சேம் வே மேலேயும் என்ன பண்ணணும் ஏ டு த பவர் ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு பி டு த பவர் ஒன் மைனஸ் ஒன் பை ஃபோர் இன்ட்டு சி டு த பவர் ஒன் மைனஸ் ஒன் பை ஃபோர் ஆர் ஃபைவால் மல்டிப்ளை பண்ணுறோம் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு
1 divided by cube root of A, 4 root of B, 5 root of C into A to the power 3 minus 1, 2 by 3. இதை நாம் வரும் 4 LCM அடுத்தா 4 minus 1, 3 by 4 into 5 minus 1, 4 by 5 divided by A to the power 2 by 3 into B to the power 3 by 4 to C to the power 4 by 5. Right? இது ரெண்டையும் நம்ம denominator, sorry, base same ஆந்துச்சா, powers என்ன பண்ணிக்கலாம் நம்ம? Add பண்ணிக்கலாம். Add பண்ணா, root இதையுடைய value 1 by 3, இங்கையுடைய value 2 by 3. So, 2 by 3. Baseல இது 1 by 4, இங்க 3 by 4. So, plus 3 by 4, அடுத்தது C, 1 by 5, plus 4 by 5. Numerator, A to the power 2 by 3, B to the power 3 by 4, to C to the power 4 by 5, which is equal to A, B, C. That பண்ணம்னா, நமக்கு powerல வந்து 1 கடைச்சிரும். So, A, B, C, இங்க A square 1 by 3, B cube 1 by 4, C power 4, 1 by 5 நான் split பண்ணிக்காம். இது எப்படி எடுதுலாம் அப்பேம்? Cube root of A square into 4th root of B cube into 5th root of C power 4 divided by ABC. அடுத்த பிரோப்மின் பார்க்கலாம். Sixteen root 30 divided by 5 root 48. இப்பா, root 48 இருக்கா, அப்பா, மேலே இங்கில் என்ன பண்ணும் 48 ஆல, root 48 ஆல, multiply பண்ணும் சு நமக்கப் பெண்ணைக் கிடைக்கும் numerateல 16 into root 30 into root 48 divided by 5 into root 48 into root 48 என்னவாயிரும் 48 அமாரி சரியாம் அடுத்து மேல numerateல 16 30 நாம் எப்படி எல்லதலாம் 3 into 2 into 5 root 48 எப்படி எல்லதலாம் நாம் 48 split பண்ணிரும் 2 வல பண்ணும்னா 2 4 24 திரிப்பி 2 வடுத்தோனா 1, 2 times, திரிப்பி 2 வடுத்தா 6 times, திரிப்பி 2 வடுத்தா 3. So, எப்படி இருதுனா, அப்பா, 4 into 4 into 3 நிருதுனா. Right, divided by 5 into 48. So, எப்படி இருதுனா, 16 into, இது எடுக்கம் பிடியாதுனாம், so 3 into 2 into 5, இல்லை ஒரு 4 வெளிலாம். Into 4 root 3 divided by 5 into 48. இப்பா 16 ஏயும் 48 ஏயும் 4th table அடிக்கலாம். 4 4s are 16. இதடிச்சோனா 1 4s are 4, 2 4s are 8. அப்பா 12 கடைக்கு. 3 பி 4 அடிக்கலாம். 1 4s are 4. இங்க 3 4s are 12. Right. நம்க்கு இங்க இந்த 3 இது rootக்குல கொண்டந்தலாம். கொண்ணம்ட என்ன கடைக்கும் 3 into 3 into 2 into 5 இந்த 4 divided by 5 into 3 சோ என்ன கடைக்கும் நாம்கு 2 3 குச்சேது ஒரு 3 வெள்ளிடுத்தலாம் 4 3 is 12 root 10 divided by 15 the answer வந்து 12 by 15 root 10 இது இன்ன simplify பண்ணலாம் 3 யால இது divisible ஆகும் 4 3s are 12, 5 3s are 15. So, answer is 4 by 5 root 10. The fifth problem பார்க்கலாம். 4 root 18 by root 12 minus 8 root 75 by root 32 plus 9 root 2 by root 3. Right? இப்பு first இது எடுத்துக்கலாம். 4 root 18 by root 12
இப்போ இதென்ன பண்ண போறோம் நியூமரேட்டரையும் டினோமினேட்டரையும் ரூட் 12 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம் ரைட் ஃபர்ஸ்ட் ஓவர் இன்னா பண்ணிட்டு அப்புறம் திருப்பி ஆட் பண்ணலாம் which is equal to மேலனே கிடைக்கும் 4 into root 18 into root 12 divided by root 12 into root 12 so இந்த 4 வந்து அடிக்கலாமா 1 4 சா 4 3 4 சா 12 அது 18 அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம் 3 3 சா 9 9 2 சா 18 into 12 3 4 சா 12 divided by 3 so in the end 3 kore 3 velila vandrom inge root 2 mechum idhila root 3 into 4 irukku 4 vand velila vanda 2 aidum inge 3 vandu divided by 3 so enna panna inda 3 inda 3 cancel panniralam cancel pannitona 2 into 2 into root kula ore root la kondu vandrom so answer enna namakku 2 into root 6 இது ஃபர்ஸ்ட் இது கிடச்சிச்சு இப்போ செகண்ட் இது எடுத்துக்கலாம் அது என்னது மைனஸ் 875 பை ரூட் 32 ஸோ நியூமரேட்டையும் டினாமினேட்டையும் ரூட் 32 மல்டிப்ளை பண்ணுறோம் நமக்கு என்ன கிடைக்கும் ரூட் 32 இன்ட்டு ரூட் 32 கீழே 32 ஆயிடும் நியூமரேட்டரில் மைனஸ் 8 ரூட் 75 இன்ட்டு ரூட் 32 கிடைக்கும் ரைட் அப்போ 75 ஸ்பிளிட் அப் பண்ணுறோம் 5 5 சா 25 25 3 சா 75 இன்ட்டு 32 ஸ்ப்ளிட் அப் பண்ணுறோம் 32 பண்ணால் 1 2 சா 2 இங்கே ரிமைண்டர் 1 16 2 போட்டால் 8 4 2 ஸோ நமக்கு என்ன கிடைக்குது 4 இன்ட்டு 4 இன்ட்டு 2 டிவைடட் பை 32 ரைட் 18 32 கட் பண்ணலாம் 1 8 ஆர் 8 4 8 ஆர் 32 ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு ரெண்டு ஃபைவ்க்கு ஒரு ஃபைவ் வெளில எடுத்துடலாம் 3 மைனஸ் முன்னாடி போட்டுடணும் ரெண்டு ஃபோருக்கு ஒரு ஃபோர் வெளில எடுத்துடும் உள்ள 2 இருக்கு பை 4 இருக்கு ஸோ இந்த 4 இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம் இப்போ 5 இன்ட்டு 3 இன்ட்டு ரூட் 2 சாரி 3 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 இன்ட்டு ரூட் 6 இப்போ தேர்டு இது எடுத்துக்கலாம் 9 ரூட் 2 பை ரூட் 3 ஸோ மேலே கீழே ரூட் 3 பை ரூட் 3 மல்டிப்ளை பண்ணுறோம் இப்போ என்ன கிடைக்கும் மேலே 9 இன்ட்டு 2 இன்ட்டு 3 டிவைடட் பை கீழே 3 இன்ட்டு 3 வந்து 3 ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 3 3 அடித்தோம்னா 1 3 ஜா 3 நியூமரேட்டரில் 3 கிடச்சிச்சு ஸோ இங்கே என்ன கிடைக்குது 3 ரூட் 6 இப்போ ஒன்றுனா ஒரு எடுத்து எழுதலாம் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன நமக்கு 4 ரூட் 18 பை ரூட் 12 4 ரூட் 18 பை ரூட் 12 இதுக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிச்சு 2 ரூட் 16 கிடச்சிது அப்போ அதை எழுதிக்கலாம் 2 ரூட் 6 சாரி 2 ரூட் 6 செகண்ட் மைனஸ் 8 ரூட் 75 பை ரூட் 32 அதுக்கு நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன மைனஸ் 5 ரூட் 6 இந்த 9 ரூட் 2 பை ரூட் 3க்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 3 ரூட் 6 ஆட் பண்ணால் 2 மைனஸ் 5 எல்லாத்தையும் காமனாக என்ன எடுத்துடலாம் ரூட் 6 எடுத்துடலாம் எடுத்துட்டு 2 மைனஸ் 5 ப்ளஸ் 3 போட்டோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு ரூட் 6 இன்ட்டு 0 ஆன்சர் ஈக்குவல் டு 0 அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ரூட் ஆஃப் 1 46 பை 75 இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஃப்ராக்ஷனில் இருக்குது முதல்ல ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும் கன்வெர்ட் பண்ணால் 1 இன்ட்டு 75 ப்ளஸ் 46 அப்போ 75 ப்ளஸ் 46 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 11 ரிமைண்டர் 1 8 12 121 கிடைக்கும் ஸோ இது என்னது 121 பை 75 இப்போ ரூட்டை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ரூட் ஆஃப் 121 பை ரூட் 75 சரியா 121 பை ரூட் 75 பட் நியூமரேட்டர் டினாமினேட்டர் 75 என்ன பண்ண போகிறோம் ரூட் 75 மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ நமக்கு 121ங்கிறது 11 ரூட் 11 இன்ட்டு 11 அதுதான் 121 ரைட் டினாமினேட்டில் 75 இன்ட்டு 75 ரூட் 75 இன்ட்டு ரூட் 75 75 ஆகிடும் இப்போ 75 இதை பிரித்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 5 இன்ட்டு 5
into 3. Right? 2 11 ku 11 kondandrom 2 5 ku or 5 vella vandrathu root 3 divided by 75. The 5 in 75 in cut pannalam 1 5 is a 5 1 5 is a 5 remainder to 25 5. So answer vandu 11 by 15 root 3. 7th problem paakalam. Root 112 minus root 63 plus 224 by root 28. 112 irukku. First adu eduthukom. Root 112. Denominator la 1 adanal ipo nam solve panna vendiyadilla. Root 63 plus idha mattum nam eduthu enna pannanum. Denominator solve panna. Root 28. So idha mattum enna pandrom. Root 28 by root 28 ala multiply pandrom. நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ரூட் 63 ப்ளஸ் 224 இன்டு ரூட் 28 டிவைடட் பை ரூட் 28 இன்டு ரூட் 28 ரைட். இப்போ 28 எல்சிஎம் எடுத்துக்கலாம். 28 எல்சிஎம் எடுத்தால் என்னாகும்? எங்கே 28 வந்துடும்? 112 ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம். 112 ஸ்பிளிட் அப் பண்ணால் 5 2s are 10, remainder 1 6, 2 2s are 4 8, right? So நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம். 4 into 28 மைனஸ் 63 த்ரீ அதில் போட்டால் 2 3s are 6, 1 3s are 3, இங்கே போட்டோம்னா 3 7, 7 3s are 21. ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம்? ரூட் ஆஃப் 3 into 3 into 7 ப்ளஸ் 224 into 28 ஸ்பிளிட் பண்ணிடலாம். 28 ஸ்பிளிட் பண்ணால் 7th டேபிளில் வருமா? 2 டேபிளில் 1 4, திருப்பி 2 போட்டால் 7, 2 into 2 into 7, ரைட்? இங்கே 28, 4 வெளில வந்தால் 2 ஆயிரும், ரைட்? இந்த 28 ஸ்பிளிட் பண்ணி எழுதிடுவோம். 28 ஸ்பிளிட் பண்ண என்ன கிடைக்கும்? 4 into 7, 4 7s are 28. அப்போ 2 4 ஒரு 4 வெளில எடுத்துட்டு வந்தலாம். ரூட் 7 மைனஸ் 3 root 7 ப்ளஸ் 224 இன்டூ, இந்த 2 2 ஒரு 2 வெளில வந்துடுது, 2 root 7 டிவைடட் பை 28, ரைட்? இந்த இடத்துல நம்ம 28 எழுதாமல் இருக்கும். எல்சிஎம் எடுக்கிறப்ப இந்த 28 நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே என்ன வரும்? 28 into 3, சரியா? ஓகே. இப்போ எல்லாத்துல என்ன காமன் இருக்குது? இந்த 224 நம்ம எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணலாம்? 2 1 2s are 2 1 2s are 2 2, ரைட்? 112 கிடைக்குது. 112ங்கிறது 2 6 2 8. ஸோ இதே எப்படி எழுதலாம் நம்ம? 2 2s are 4 4 2s are 8. இப்போ 28 into 4 root 7 மைனஸ் 28 into 3 root 7 ப்ளஸ் 8 into 28 into 2 root 7 பை 28. இப்போ 28 காமனாக வெளில எடுத்துகிறோம். எடுத்த உள்ள என்ன இருக்குது? 4 root 7 மைனஸ் 3 root 7, ரைட்? ப்ளஸ் 16 root 7 இருக்குது. இந்த 28 எடுத்துகிறோம். 8 into 2 16 டிவைடட் பை 28. ஸோ 28 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். விச் இஸ் ஈக்குவல் டு, எல்லாத்தையும் ரூட் 7 காமனாக இருக்குது. ரூட் 7 வெளியில் காமனாக வெளில எடுத்துகிறோம். எடுத்தோன்னு நமக்கு என்ன கிடைக்கும்? 4 minus 3 plus 16, இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை ஆட் பண்ண நமக்கு எனக்கு 4 plus 16 20 20 minus 3 17 17 root 7 தான் ஆன்சர்.